புதிய கல்விக் கொள்கை மூலம் இந்திய இளைஞர்கள் எத்தகைய சவால்களையும் சமாளிக்கும் திறனையும் வேலை வாய்ப்புகளையும் பெறுவார்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தில்லியில் நேற்று தேசிய கல்விக் கொள்கை 2020 சம்பந்தமான ஆளுநர்கள் மாநாடு நடைபெற்றது. உயர்கல்வியை மாற்றியமைப்பதில் தேசிய கல்விக் கொள்கை 2020 பங்கு என்ற தலைப்பிலான இந்த மாநாட்டிற்கு மத்திய கல்வி அமைச்சகம் ஏற்பாடு செய்திருந்தது. அனைத்து மாநில ஆளுநர்கள், கல்வி அமைச்சர்கள், பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் காணொலி மூலம் இதில் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர், புதிய கல்விக் கொள்கை மூலம் இந்திய இளைஞர்கள் எத்தகைய சவால்களையும் சமாளிக்கும் திறனை பெறுவார்கள் என்றும், இதன் மூலம் அவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் தெரிவித்தார். புதிய கல்விக் கொள்கையை பெரும்பாலான மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் பரவலாக ஆதரவான நிலைப்பாடு காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கல்விக் கொள்கைகளை வகுப்பதில் ஆசிரியர்கள் பெரும் பங்கு வகிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்ட பிரதமர், இந்த கொள்கையில் ஆசிரியர்களின் பயிற்சி அளிப்பதும் முக்கிய அம்சமாக இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்தார். ஸ்டடிக்கு பஜாய் லர்னிங் பர் ஃபோகஸ் கர்த்தி ஹே ஆர் கரிக்குலம் சே ஆர் ஆகே படக்கர் கிரிட்டிக்கல் திங்கிங் பர் ஜோர் தேதி ஹே இஸ் பாலிசி மே ப்ரோசஸ் சே ஜாதா பேஷன் practicality or performance per bal diya gaya hai. நமது இளைஞர்கள் தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு பயில்வதற்கு புதிய கல்விக் கொள்கை உதவும் என்று அவர் கூறினார். ஏட்டு கல்வியாக மட்டுமின்றி மாணவர்களின் சிந்தனையை தூண்டும் வகையில் இந்த கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த பிரதமர், இதனை அமல்படுத்துவதில் அனைத்து பங்களிப்பாளர்களுக்கும் பொறுப்பு உள்ளதாக கூறினார். தேசிய கல்விக் கொள்கையை நிறைவேற்றுவதில் அனைவருக்கும் கூட்டு பொறுப்பு உள்ளது என்றும், பள்ளி கல்வி மற்றும் உயர்கல்வியில் பல்வேறு சீர்திருத்தங்களை மேற்கொள்ளும் வகையில் புதிய தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். சிறு வயது முதலே செய்முறை கல்வியை கற்றுத்தருவதால் இளைஞர்கள் வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராக இருப்பார்கள் என்றும், சர்வதேச வேலை சந்தையில் பங்கேற்கும் வகையில் தயாராவார்கள் என்றும், இதன் மூலம் நாட்டில் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் என்றும் அவர் கூறினார். பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குறித்தும் மாணவர்கள் கற்றுக்கொள்ள ஏதுவாக இந்த கொள்கை அமைந்துள்ளதாக அப்போது அவர் குறிப்பிட்டார். ஆசிரியர்கள், பெற்றோர், மாணவர்கள் என அனைவரும் இணைந்து இக்கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். நாட்டில் சர்வதேச கல்வி நிறுவனங்கள் தங்களுடைய கிளைகளை அமைப்பதற்கு இந்த கொள்கை வழிவகை செய்துள்ளதாக பிரதமர் கூறினார். கிசி சர்க்கார் கி நஹி தேஷ் கி விதேஷ் நீதி ஹோதி ஹை ரக்ஷா நீதி किसी सरकार की नहीं देश की रक्षा नीति होती है वैसे ही शिक्षा नीति भी कौन सरकार है किसकी सरकार है कौन बैठ रहा है कौन नहीं बैठ रहा है उसके आधार पर नहीं चलती है शिक्षा नीति देश की ही नीति होती है